பிரபாஸ் டிசைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபாஸ் டிசைன். இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட சாதாரண ஃபங்க்ஷனுக்காக ரெடி பண்ணியிருக்காங்க, அவங்களோட பிரதர் ஃபங்க்ஷனுக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன மாடல் கேட்டாங்களோ அந்த மாடல் அப்படியே அழகாக பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அழகாக ட்ரேஸ் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். இல்லை மேக்ஸிமம் த்ரெட் ஒர்க்கும் ஸ்டோன் ஒர்க்குமே வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இதில் எப்படி எப்படி ஃபாலோ பண்ணியிருக்கேன்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். டிசைன் வரைஞ்சிட்ட பிறகு அந்த டிசைனில் எல்லா இடத்துலையுமே சுகர் பீடு ஃபஸ்ட்டு கரெக்டாக அவுட்லைன் கொடுத்துட்டேன். சுகர் பீடு ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீடு, ஒரு ஸ்டோன் செயின், ஒரு சுகர் பீடுன்னு கொடுத்து அந்த சின்ன கர்வ் வர மாதிரி எடுக்கிறதில்ல அதே மாதிரி ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு, ஆரஞ்சு கலரில் ஒரு லேயர், ப்ளூ கலரில் ஒரு லேயர்ன்ட்டு ரெண்டு லேயர் நூல் எடுத்து வாட்டர் ஃபில்லிங் ஃபாலோ பண்ணும்போது டபுள் கலர் த்ரெட்டு வந்து ஆரஞ்சு கலரும் லைட்டாகவும் ப்ளூ கலர் லைட்டாகவும் தெரிகிற மாதிரி வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் இருக்கிற இடத்துல பீட் வைக்கிறதுக்கு சென்டரில் ஒரு கோல்டு பாலு, சுற்றி சுகர் பீடு ஃபாலோ பண்ணும்போது அந்த இடம் கொஞ்சம் ஃபுல்லாகவே கவர் ஆகி ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் அதுக்கு அவுட்டரில் லீஃப் வர மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கேன். அந்த லீஃபை ஆல்டர்னேட்டிவாக கொடுத்துருக்கேன். சேலர் நூலும் ப்ளூ கலர் நூலும் கரெக்டாக எடுத்துகிட்டு ஆல்டர்னேட்டிவாக மாற்றி கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு லீஃப் ஸ்டிச்சு எம்போஸ்ட் லீஃப் ஸ்டிச்சு ஃபாலோ பண்ணியிருக்கேன். ரெட் கலர் நூலில் உள்ள ஜர்தோசி ரோப் ஸ்டிச் கொடுத்து அவுட்டரில் செயின் ஸ்டிச்சு ஜரி த்ரெட்டில் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் கவர் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் நெக்குக்கு சென்டராக கீழே வர பார்ட்டில் உள்ள லோட் ஸ்டிச் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ப்ளவுஸ் கலர் என்ன கலரோ அந்த கலரில் லோட் ஸ்டிச் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து சின்ன ரெண்டு ஃப்ளவர் இருக்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுறதுக்கு அவுட்டர்லைனில் சுகர் பீடு கொடுத்துட்டு அவங்களோட சாரீ கலர் த்ரெட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணி இந்த பக்கம் அந்த பக்கம் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கீழே ரெண்டு சின்ன ஃப்ளவர் மாதிரி கொண்டு வரத்துக்கு சின்ன திலகம் ஸ்டோன் ரெட் கலர் ஸ்டோன் ஓட்டி சுற்றியுமே ஸ்டோன்லேஸ் கொடுத்துட்டு அதை சுற்றி சுகர் பீடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன திலகம் ஸ்டோனு கரெக்டாக ஒட்டிட்டு அதை சுற்றியுமே அவுட்டரில் ஜர்தோசி வரும்போது நம்மளுக்கு ஃப்ளவர் மாதிரி வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் அதே கீழே சேம் அதே மாதிரி இன்னொரு ஃப்ளவர் இருக்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த சென்டர் பார்ட்லேருந்து கொஞ்சம் கொடியாக வர மாதிரி ஃபாலோ பண்ணுறதுக்கு டிசைன்ஸ் கரெக்டாக வரைஞ்சிட்டு எல்லா இடத்துலையுமே சுகர் பீடு ஸ்டோன்லேஸ் சுகர் பீடுன்ட்டு அந்த பார்டர் மாதிரி இருக்கிறத ஃபினிஷ் பண்ணிவிட்டு சேம் ஒர்க்கு திலகம் ஸ்டோன் கொடுத்து ஜர்தோசி கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இங்கே எப்படி ஃபாலோ பண்ணியிருக்கணும் சேம் அதே மாதிரி அங்கே ஃபாலோ பண்ணிவிட்டு கேப் இருக்கிற இடம் எல்லாமே வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு ரெட் கலர் நூலையும் ப்ளூ கலர் நூலையும் காம்பினேஷன்லையுமே மாறி மாறி ஃபாலோ பண்ணியிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் ஒரு ஒரு சுகர் பீடு அங்கங்கே வைக்கும் போது ஃபுல் ப்ளவுஸுமே கவர் ஆகி ரொம்ப அழகாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் டாட்ஸ் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு பேக்கு ரிலேட்டடான திலகம் ஷேப் டாட்ஸே எல்லா இடத்துலையுமே கொடுத்துட்டு அவுட்டரில் சுகர் பீடு கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளவுஸு நல்லா ரொம்ப அழகாக கிராண்டாக வந்திருக்கு. ஃப்ரண்ட் போர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதான் இந்த ப்ளவுஸோட ஃப்ரண்ட் போர்ஷனு. நம்ம பேக்கில் ஃபாலோ பண்ண சேம் லெக் லைனே அழகாக கொடுத்துட்டு அதில் சின்ன கர்வ் மாதிரி இன்னொரு லைன் கொடுத்துட்டு அது சேம் ஒர்க்கு ஜரி த்ரெட்டு பீடு ஸ்டோன்லேஸு சுகர் பீடுன்ட்டு காம்பினேஷனில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாலோ பண்ணிவிட்டு உள்ளே ஃபுல்லாக வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு டபுள் கலர் நூலில் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பீட்லேயே அழகாக சின்ன சின்ன ஃப்ளவர் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பேக்கில் கொடுத்த அதே மாதிரி லீஃப் லேயரே ஃபுல்லாகவே லீவ் ஸ்டிச்சே அவுட்ரேட்டிவாக மாற்றி மாற்றி கொடுக்கும்போது ஃப்ரண்ட் போர்ஷனும் ஃபுல்லாக கவர் ஆகி ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஸ்லீவ் போர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதான் இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் போர்ஷன்னு. அவங்க ஸ்லீவில் எனக்கு லைட்டாக அவுட்டர் கட்டிங் கொஞ்சம் பேட்டர்ன் மாதிரி எனக்கு ரெடி பண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்க. அவங்க கேட்ட மாதிரி சின்ன பேட்டர்ன் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். இல்லை இப்போ பார்த்திங்கன்னா பேட்டர்ன் ப்ளவுஸில் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க. இங்கே ஒரு கலரு கிளாத்து இங்கே ஒரு கலர் கலர் கிளாத்துன்னு கொடுத்து காம்பினேஷனில் வரும்போது பேட்டர்ன் ஸ்லீவ் ரொம்ப அழகாக இருக்கும். அது மாதிரி பேட்டர்ன் ஸ்லீவ்லேயே ஆரி ஒர்க் ஃபாலோ பண்ணும்போது இன்னும் ரொம்ப கிராண்ட் லுக்காக நல்லா ரிச்சாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கேன். இல்லை எப்படி ஃபாலோ பண்ணியிருக்கேன்னா இந்த கட்டிங் நார்மல் கட்டிங் ஸ்ட்ரெயிட் கட்டிங்காக வராமல் நான் கரெக்டாக இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட் வந்துட்டு இந்த இடத்துல மட்டும் லைட்டாக கர்வ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக வரும். இந்த ஸ்லீவ் தச்சு முடித்தோன்னே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும்.
கரெக்டாக நம்மளுக்கு என்ன பேட்டர்ன் வேணுமோ அந்த பேட்டர்னை முதல்ல கரெக்டாக நீட்டாக அழகாக வரைஞ்சிட்டு அந்த வரைஞ்ச லைன் மேலேயே கரெக்டாக ஸ்டோன் லேஸு சுகர் பீடு ஒரு லை சென்டரில் ஸ்டோன் லேஸ் வச்சுட்டு அந்த பக்கம் சுகர் பீடு இந்த பக்கம் ஒரு சுகர் பீடு செயின் ஸ்டிச்சின் கொடுத்து அந்த கார்னர் எல்லாமே அவுட்டர் லைன் எல்லாமே இடத்துலையுமே சேம் ஒர்க் ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிடணும். பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் உள்ள ரெண்டு லைன் கோல்டு பால் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் சென்டரில் ஒரு திலகம் ஸ்டோன் ஒட்டி சுற்றியே ரெண்டு கோல்டு பால் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டோன் ஒட்டுற ஸ்டோன் கரெக்டாக ஒட்டி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். பேலன்ஸ் இருக்கிற இடம் எல்லாமே ஜர்தோஸ்லேயே கம்ப்ளீட் பண்ணி ஃபில் பண்ணியிருக்கேன். நல்லா ரொம்ப அழகாக வந்திருக்கு. இந்த பீடு ஒர்க்கு ஸ்டோன் ஒர்க் காம்பினேஷனில் வரும்போது நல்லா ஃபோட்டோஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா நல்லா பளிச்சுண்டு ப்ரைட்டாக அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த இந்த இடத்துல கேப் வர இடம் எல்லாமே சின்ன சின்ன ஃப்ளவர் இருக்கிற மாதிரி பீட்லேயே ஃபாலோ பண்ணியிருக்கேன். பேலன்ஸ் இருக்கிற இடம் எல்லாம் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த ரெண்டு கர்வுக்கு மேலே ஒரு சின்ன ஃப்ளவர் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ஹாஃப் சர்க்கிள் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே திலகம் ஷேப்பு ஸ்டோனு மல்டி கலரு திலகம் ஸ்டோன் கரெக்டாக ஒட்டிட்டு அதை சுற்றியுமே ஜர்தோசி கொண்டு வந்துட்டு உங்களோட சாரீ கலர் ரெட் கலர் நூலும் ஒரு லைன் கொடுத்துட்டு ஜரி த்ரெட் ஒரு லைன் கொடுக்கும்போது நல்லா ப்ளவுஸு ரொம்ப அழகாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் பேக்குக்கு ரிலேட்டடான டாட்ஸ் வைக்கிறதுக்கு சேம் திலகம் ஸ்டோன் ஒட்டி சுற்றியுமே சுகர் பீடு கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளவுஸ் தச்சு பிடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ப்ளவுஸ் தச்சு பிடிச்சோன்னே எப்படி இருக்குன்ட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ப்ளவுஸ் தச்சு முடித்தோன்னே பார்க்குறது இவ்வளோ அழகாக இருக்கும். கரெக்டாக என்ன நெக்கு ஷேப் இருக்கோ அந்த நெக்கு ஷேப்புக்கு ஏற்ற மாதிரியே அழகாக உள்ள அயனிங் கேன்வாஸ் கொடுத்து நீட்டாக ரெடி பண்ணியிருக்கோம். இது மாதிரி ஃபாலோ பண்ணும்போது நல்லா அவுட்டர் கட்டிங் வந்து நெக் ஷேப்பு ரொம்ப அழகாக தெரியும். அது மாதிரி ஃபாலோ பண்ணிவிட்டு அழகாக பீட் ஒர்க்கு ஸ்டோன் ஒர்க்கு த்ரெட் ஒர்க் காம்பினேஷனில் ரெடி ஆகி ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஸ்லீவ் ஒர்க்குமே அழகாக கொண்டு வந்திருக்கேன். நார்மல் கட்டிங் இல்லாமல் ஜஸ்ட்டு லைட்டாக அவுட்டர் கட்டிங் கொடுத்து வரும்போது நம்ம கையில் இன்னும் பார்க்கறது அழகாக இருக்கும். ஃபோட்டோஸ்க்கெலாம் ரொம்ப பார்த்திங்கன்னா நல்லா டிஃப்ரெண்ட் லுக்கோட சூப்பராக இருக்கும். இல்லையோ நம்ம ஸ்டோன் ஒர்க்கு த்ரெட் ஒர்க் காம்பினேஷனில் அழகாகலேயே பேட்டர்ன் கொடுத்து வரும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ஆரி கிளாஸு, டெய்லரிங் கிளாஸு, மிஷின் எம்ப்ராய்டரி கிளாஸு, சாரீ டேசல் கிளாஸ்ன்ட்டு எல்லா கிளாஸஸும் பிரபா சீசனில் நடந்துகிட்ருக்கு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கிளாஸ் ஜாயின் பண்ணி இதே மாதிரி அழகான ப்ளவுஸு ரெடி பண்ணி போட்டுக்கலாம். அது பிஸ்னஸாக செய்யும்போது உங்களுக்கு ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிரபாஸ் டிசைன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. Thank you.